ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் சரி பாயிண்ட் ஆஃப் டைம் பாயிண்ட் ஆஃப் டைம் பாயிண்ட் ஆஃப் டைம் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ இன்கிரிமென்ட்ஸ் குள்ள பார்க்கலாம் வாங்க இன்கிரிமென்ட்ஸ் குள்ள பார்க்கலாம் வாங்க இன்கிரிமென்ட்ஸ் குள்ள பார்க்கலாம் வாங்க இன்கிரிமென்ட்ஸ் குள்ள பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு பாமீஸ் கிச்சன் இன்னைக்கு நாங்க பண்ண போறது பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட்னு சொல்றேன் எனக்கு இங்கே ரொம்ப ஃபேவரட்டான சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது கோயம்புத்தூரில் அங்கே நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபுட் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் போனபோது நாங்கள் செஃப்பை பர்சனலாக கூப்பிட்டு வந்து விஷ் பண்ணோம் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ அந்த செஃப் வந்து எங்களுக்கு என்னோட ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு ஐட்டம் கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் எப்போ போனாலும் அந்த ஐட்டம் நாங்கள் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கு ஒரு பேர் அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த செஃப் வந்து ரிசைன் பண்ணி போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் வந்து மாறிடுச்சு எங்களால் அது அக்செப்டே பண்ணிக்க முடியல அதுக்கப்புறம் அங்கங்கே ரிசர்ச் பண்ணி எல்லா இடத்துலையும் பிடிச்சி இதுக்கான ரெசிபியை கண்டுபிடிச்சி பண்ணோம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஐட்டமாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பண்ணுறோம் இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறது ஹுனான் சிக்கன் இன்கிரீடியன்ஸ் போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன் கேஸ் இந்த மாதிரி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம அந்த பெல் ஐக்கான போய் கிளிக் பண்ணுங்க ஏன் கிளிக் பண்ணோம் அப்போதான் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் ஆர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இப்போ இன்கிரீடியன்ஸ் குள்ள போகலாம் வாங்க ஹுனான் சிக்கனுக்கு போன்லெஸ் பிரெஸ் பீஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கால் கிலோ லாங்காக கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க கேப்சிகம் ஒரு கப் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு 10-12 க்ளோவ்ஸ் எடுத்துக்கோங்க அது மாதிரி வந்து ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் 1 inch பீஸு இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க ஒயிட் பெப்பர் பவுடர் 1 tablespoon சில்லி ஃப்ளேக்ஸ் 1 tablespoon காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 tablespoon பிளாக் சோயா சாஸ் 2 tablespoon வினிகர் 1 tablespoon கெச்சப் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க நான் 1 tablespoon எடுத்திருக்கேன் மைதா 2 tablespoon கார்ன்ஃப்ளவர் 4 tablespoon எக் ஒயிட்டு 1 egg white எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஹனி இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க வெள்ளை எள்ளு இது 1 tablespoon வரமிளகா 2 இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணோம் ஸோ இங்கே இருக்கிற ஐட்டம்ஸு மைதா கார்ன்ஃப்ளவர் காஷ்மீரி சில்லி சில்லி ஃப்ளேக்ஸ் ஒயிட் பெப்பர் பவுடர் எக் யோக்கு சாரி எக் ஒயிட் சாரி எக் ஒயிட்டு வினிகர் ஊற்றிக்கோங்க வினிகர் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சோயா சாஸ் ஒரு 1/4 ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றிட வேணாம் கடைசி ப்ரிப்பரேஷனில் கொஞ்சம் நம்மளுக்கு வேண்டி வரும் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான சால்ட்டையும் போட்டுக்கலாம் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல லம்ப் இல்லாத ஒரு மிக்ஸாக க்ரியேட் பண்ணணும் ஸோ அதை கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டி வரும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல லம்பே இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மேரினேட் ஆக விட்டுருங்க ஒரு 30 minutes ப்ராபப்ளி ஸோ ஆயில் வந்து சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து அப்படி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ தனியாக எடுத்து நம்ம ஆயில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் அதே மாதிரி எல்லா பீஸையும் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம் இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடான உடனே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டையும் போட்டு கொஞ்சம் வணக்கிடலாம் சைனீஸ் குவிசைன் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்
இப்போ வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம், சீக்கிரமாக வணங்கிடும். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். இப்போ சோயா சாஸ் ஊற்றிடுங்க, பாக்கி இருக்கிற சோயா சாஸை. அதே மாதிரி இது கூட சேர்ந்து உங்களுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கெச்சப்பெல்லாம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப நல்ல நிறைய ஊற்றினா பிடிக்காத மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹனி, இதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க, ரொம்ப ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெள்ளையில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட ஹுனான் சிக்கன் ரெடி. ஹுனான் சிக்கன் ரெடி. அப்படியே டேஸ்டிங் போயிடலாம். பாபிக்கு ஹுனான் சிக்கன் கொடுத்துடலாம். ஒன்ஸ் இன் அ வைல் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணோம் வீட்டில் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சூப்பராக இருக்கு. அதாவது காம்பினேஷன் ஆஃப் ஹனி இஸ் ஜஸ்ட் ஆசம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். I'm sure you're enjoying all our videos. மறக்காம எங்க சேனல் subscribe பண்ணுங்க, Facebook page like பண்ணுங்க, Instagram account follow பண்ணுங்க. நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த bell icon-அ போய் click பண்ணுங்க. Bye bye.